அரிமா சங்கம் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் இணைந்து நலத்திட்ட உதவிகள். ஐசிஎல் ஃபின்கார்ப் நிர்வாக இயக்குநரும் அரிமா சங்கத்தின் துணைநிலை ஆளுநருமான திரு லைன் கேஜி அனில்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அசோக் நகர் 36 முதல் அவென்யூவில் தொண்டு நிறுவனமான அரிமா சங்கம், 324 A8 அரிமா சங்கங்கள் மற்றும் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் இணைந்து முன் களப்பணியாளர்கள், சாலையோரத்தில் வசிப்பவர்கள் என 500 பேருக்கு உணவு, அரிசி போன்ற உதவிப் பொருட்களை லைன் கேஜி அனில்குமார் மற்றும் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் சிஇஓ திருமதி லைன் உமாதேவி அனில்குமார் அவர்கள் தலைமையில் டிநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே கருணாநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உதவிப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி முன்னாள் அரிமா மாவட்ட ஆளுநர்கள் கோ மணிலால், லைன் எஸ் சுந்தரம், துணை ஆளுநர் லைன் கே ஆர் ஜெயக்குமார், அரிமா சங்க நிர்வாகிகள் சிவக்குமார், உதயகுமார், பாலா, பிரவீன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தியாகராயனார் தொகுதி இன்றைக்கி அசோக் நகர் பகுதியில் அரிமா சங்கத்தின் சார்பிலையும் ஐசிஎல் நிர்வாகத்தினுடைய தலைவர் அனில்குமாரோடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு இந்த பகுதியில் அவங்க சார்பாக ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறாங்க. அதே போல் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சியும் இப்போ நடைபெற்றுருக்கு. முன்களப் பணியாளர்கள், மாநகராட்சியை சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கு இந்த அரசில் இந்த பொதுமக்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் அவர்கள் அறிவித்து ஆணைக்கணுங்க. இப்பொழுது அனைத்து தரப்பு மக்களும், அதுவும் குறிப்பாக சொல்லணும், லைன்ஸ் கிளப் மூலிமா அரிமா சங்கத்தின் மூலிமா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மக்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அனில்குமார், சிஎம்டி ஐசிஎல் ஃபின்கார்ப், லைன்ஸ் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3248. கோவிட் நிவாரணத்துக்காக இந்த அசோக் நகரில் இன்றைக்கு 500 பேருக்கு பட்சணம் கொடுத்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, 500 பேருக்கு க்ரோசரி ஐட்டம்ஸ், அரிசி அடக்கு இன்க்ளூடிங் அரிசி க்ரோசரி ஐட்டம்ஸ் கொடுக்க போகிற ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அது இங்கே ரீச் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு 300 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்க, அது கொடுக்க போகிற ஈவினிங்கில் அம்பு நகரில் ஐசிஎல் ஃபின்கார்ப் வல்சரவாக்கம் அம்பு நகரில் இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸு, அரிசி ஐட்டம்ஸு கொடுக்க போகிறேன். இந்த கோவிட் நிவாரணத்தக்க இந்த தமிழ் மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகின மாதிரி நிறைய விஷயங்கள் ஐசிஎல் ஃபின்கார்ப் லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி கேரளத்தில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டிருந்தேன். ஆம்புலன்ஸ் கொடுத்த, வெண்டிலேட்டர் கொடுத்த, நிறைய ஹெல்த்து
டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலும் தமிழ் மக்களுக்கு சென்னையில் யூஸ்ஃபுல் ஆகின மாதிரி நிறைய விஷயங்கள் டேக்கப் பண்ணி பண்ண போகிறேன். நன்றி, நமஸ்காரம். வணக்கம். இன்றைய தினம் சென்னை அரிமா சங்கம் 324A8 ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் இணைந்து முன்களப் பணியாளர்களுக்கும் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் ஐசிஎல் நிறுவனர் திரு அனில்குமார் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டும் கொரோனா நிவாரண நிதிக்காகவும் 500 பேருக்கு இன்றைய தினம் இலவச உணவுப் பொட்டலமும் மளிகை பொருட்களும் அரிசியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக நமது தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எம்எல்ஏ திரு ஜே கருணாநிதி அவர்களும் காவல்துறை உதவி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அரிமா சங்க நிர்வாகிகள் பெருமளவு கலந்து கொண்டார்கள். இதிலே இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் சர்வீஸ் முழுவதும் நமது ஐசிஎல் அனில்குமார் சார் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மற்றும் இந்த அரிமா சங்க நிர்வாகிகள் கேஆர் ஜெயக்குமார் துணை ஆளுநர், சிவகுமார், உதயகுமார், பாலா, பிரவீன் போன்ற முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நன்றி, வணக்கம்.